வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ரெசிபியாக இது பார்க்க போகிறோம். இளநி கடல் பாசியை வச்சு ஒரு புட்டிங்கே நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்கள், பார்க்குற பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அகரகன்னு சொல்லுவாங்க கடல் பாசி, கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நல்லா பிச்சு போட்டு நல்லா பிச்சு போட்டுடலாம். இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இந்த முழுகிற அளவுக்கு ஊற்றினா போகிறோம். இப்போ இனிமேல் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றினோடனே நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இளநி எடுத்திருக்கேன். இளநி தண்ணியும் இளநி வழுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல உள்ள தேங்காய், அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சு நல்லா அப்படி போட்டு அடுப்பில் வச்சு கிண்டணும். கிண்டுனா நல்லா வந்து கரைஞ்சிரும். பாருங்கள், லேசாக இருக்குது, கட்டி கட்டியாக தெரியுது. நல்லா கிண்டினோம்னா நல்லா தண்ணி இது பாருங்கள் தண்ணி மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், கூழ் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம எந்த எதில் நம்ம ஊற்றுறோமோ, புட்டிங் செய்கிறோமோ அதுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம இளநி தண்ணியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கலக்கி விடணும். அகரகரோட இளநி தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா போட்டு ரெண்டையும் கலக்கி விடுங்க. இப்போ அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தேங்காயை போட்டுக்கலாம். என்ன நமக்கு இது வேணுமாலும் போட்டுக்கலாம். நான் அந்த இளநி புட்டிங்கை கண்டு அந்த இளநியே தேங்காயே போட்டுக்கேன். அந்த வழுக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து எடுத்து மேலே போட்டுக்கிறேன். இந்த வெயிலுக்கு இளநியும் பொதுவாக நல்லது. பாருங்கள், சூப்பராக போட்டாச்சு. இப்போ வந்து வெளியே ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படி வெளியே வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இல்லை அவசரமாக வேணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ சுற்றி ஓரத்தில் பிளேட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். பெருசு சின்ன எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு இளநியே ரொம்ப குளிர்மையானது, ரொம்ப நல்லது. அதில் அகரகரும் ரொம்ப வயிற்றுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குற பொழுது அவ்வளோ நேச்சுரல் கலரோட கண்ணாடி மாதிரி இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை போட்டுதே அகரகர் காய்ச்சுவோம். சர்க்கரை போட்டே அது கவர் ஆகலை நினைக்கிறேன். பாருங்கள், கண்ணாடி போல இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.